ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் குட் பேட் அக்லி திரைப்படம் உருவாக இருக்கிறது. ஏகே தற்போது விடாமுயற்சி படத்தில் மும்முரமாக நடித்து வரும் நிலையில் இந்த படத்தின் ஷூட்டிங் முடிவடைந்ததும் ஆதிக் இயக்கத்தில் நடிக்கவிருக்கிறார் அஜித். இந்த நிலையில் குட் பேட் அக்லி படம் குறித்து லேட்டஸ்டான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. குட் பேட் அக்லி படத்தில் அஜித்துக்கு வில்லனாக பிரபல பாலிவுட் நடிகர் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அஜித் தற்போது விடாமுயற்சி படத்தில் மும்முரமாக நடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த படத்தின் ஷூட்டிங் கடந்த சில மாதங்களாகவே மும்முரமாக நடந்து வரும் நிலையில் திடீரென அஜித்தின் ஏகே 63 படம் குறித்த அறிவிப்பு வெளியானது. இதனால் ரசிகர்கள் இன்ப அதிர்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில் குட் பேட் அக்லி படம் தொடர்பாக மிரட்டலான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. பிரபல தெலுங்கு தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் உருவாக உள்ள ஏகே 63 படத்தினை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கவிருக்கிறார். தனது தீவிர ரசிகரான இவரது இயக்கத்தில் அஜித் நடிக்க உள்ளது ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது. இதனால் கண்டிப்பாக குட் பேட் அக்லி படம் தரமான ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. த்ரிஷா இல்லன நயன்தாரா படம் மூலமாக இயக்குநராக அறிமுகமான ஆதிக் ரவிச்சந்திரன் அடுத்தடுத்து இயக்கிய படங்கள் பெரிய அளவில் வரவேற்பை பெறவில்லை. இதையடுத்து அஜித்துடன் இணைந்து நேர்கொண்ட பார்வை படத்தில் நடித்தார். அப்போது ஏகே உடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. இதனையடுத்து கடைசியாக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிய மார்க் ஆண்டனி படம் மிகப்பெரிய ஹிட் அடித்தது. இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து தற்போது அஜித்தை இயக்கவிருக்கிறார். இந்த நிலையில் குட் பேட் அக்லி படம் தொடர்பாக லேட்டஸ்டான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதன்படி இந்த படத்தில் அஜித்துக்கு வில்லனாக ஆதிக் ரவிச்சந்திரன் ஜான் ஆப்ரஹாமை நடிக்க வைக்க இருப்பதாக கூறப்படுகிறது. பிரபல பாலிவுட் நடிகரான இவர் குட் பேட் அக்லி படத்தில் இணைந்து நடிக்க உள்ளது ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது. இதனிடையில் குட் பேட் அக்லி படத்தில் அஜித் 3 விதமான கதாபாத்திரங்களில் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்பாக கடந்த 2006 கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியான வரலாறு படத்தில் 3 விதமான கேரக்டர்களில் நடித்திருந்தார். இதையடுத்து 18 வருடங்களுக்கு பின்பாக மீண்டும் அஜித் குட் பேட் அக்லியில் 3 விதமான தோற்றங்களில் நடிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது.